Hello guys, welcome to my channel Man Steve. Light up your brain. நான் உங்கள் நண்பன் தெலிக். இதை என்னுடைய அலைக்கு செல்ல நண்பன் அஸ்லாம். எல்லாம் ஹாய் சொல்லுங்க, ஹாய் சொல்லுங்க. ஷேக்கன் அஸ்லாம், ஷேக்கன். குட் பாய், குட் பாய். ஓகே கைஸ், எல்லாரும் அஸ்லானை பார்த்தோன்னே நான் ஏதோ டாகை பற்றி இன்னைக்கு பேச போறேன்னு நினைக்காதீங்க. இது நான் இன்னைக்கு டாகை பத்தி பேச போறது இல்லை, அதாவது என் அழகிய செல்ல குட்டி நண்பன் அஸ்லானை பத்தி நான் பேச போறது இல்லை. வேற ஒரு விஷயம் வச்சிருக்கேன். எனக்கும் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சதுல இருந்து ரொம்ப நாள் ஆசை ஏதாச்சும் ஒரு வீடியோ லாக் பண்ணலாமேனு. பட் என்ன பண்ண, எனக்கு கொஞ்சம் கூச்ச சுபாவம் ஜாஸ்தி, நான் அதிகமா யார்கிட்டயும் பேசவும் மாட்டேன். பட் இருந்தாலும் ஒரு ட்ரை கொடுக்கலாம்னு சொல்லி நான் புதுசா ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்காக ராத்திரி பகலா இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதுனேன். இதோ பாருங்க, ராத்திரி பகல ஃபுல் ஸ்கிரிப்ட் வச்சிருக்கேன், எழுதுறேன். ஆனா இதெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்த ஐடியா. இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் எழுதி படிச்சு அப்படியே கேமரா முன்னாடி ஒப்பிக்க சொன்னாங்க. பட் அதெல்லாம் எனக்கு செட் ஆகுமான்னு தெரியல, செட்டும் ஆகாது. ஏன்னா லைவா இன்டராக்ட் பண்ணதான் எனக்கு தெரிஞ்ச ஆடியன்ஸும் வருவாங்க. அந்த கான்செப்ட்ல தான் எனக்கு இந்த ஸ்கிரிப்டும் வேணாம், ஒன்றும் வேணாம், தூக்கி போட்டுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஒண்ணுமே இல்லை, எனக்கு ரொம்ப நாள் ஆசை ஒரு பொருள் வாங்கணும்னு, அதான் நான் வாங்கியிருக்கேன். அதுவும் எப்படின்னா என் சொந்த காசுல வாங்கியிருக்கேன், என் சொந்த சேமிப்புல வாங்கியிருக்கேன். அதுதான் இது, சேவிங்ஸ். சேவிங்ஸ் பண்ணி ரொம்ப நாளா கஷ்டப்பட்டு ஒரு பொருள் வாங்கியிருக்கேன், அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சுருக்கமா சொல்லலாம், இன்னைக்கு அன்பாக்சிங் பண்ண போறோம். அன்பாக்சிங்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, நம்ம ஏதாச்சும் கேஜெட் ஏதாச்சும் அன்பாக்ஸ் பண்ண போறோம், அதே தான். இன்னும் உங்களுக்கே சவுண்ட் கேட்டிருக்கோம். இது எதுக்குன்னா, இன்னும் ஒரு சில சில கொஞ்சம் பொருள்லாம் வாங்கணும், அதுக்காக நான் இப்ப சேமிச்சுட்டு இருக்கேன். இது நிறைய பேர் நினைப்பாங்க இது காலி டப்பா, ஆனா அதான் இல்ல, இது காலி டப்பா இல்ல. இது சேவிங்ஸ் கூட பண்ணலாம் அந்த அளவுக்கு இருக்கு. ரைட் அஸ்லான், ஓகே, உங்க கண்ணு முன்னாடியே கொஞ்சம் சேவிங்ஸும் இருக்கு. இது வந்து அடுத்த பொருளுக்காக வாங்குறதுக்காக இப்ப நான் சேவ் பண்றேன், அதுக்காக காசும் போடுறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஒண்ணுமே இல்ல, இந்த பொருளை தான் நம்ம அன்பாக்ஸ் பண்ண போறோம். அமேசான்ல இருந்து வந்திருக்கு. எங்க இருந்து பாத்தீங்கன்னா, யூஎஸ்ஏ நியூ கேசில் இருந்து வந்திருக்கு. இது என்ன அப்படின்னு உங்களுக்கும் ஆர்வமா இருக்கு, எனக்கும் பயங்கர ஆர்வமா இருக்கு. என்னன்னு தெரிஞ்சுக்க அன்பாக்ஸ் பண்ணி பாக்கலாமா? என்ன அன்பாக்ஸ் பண்ணுவோமா? ஓகே கைஸ், பண்ணலாம், அன்பாக்ஸ் பண்ணலாம். ஓகே கைஸ், அன்பாக்ஸ் பண்ணலாம். ஆனா அன்பாக்ஸ் பண்றதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லணும். நான் இப்போ இருக்கிற கண்ட்ரி பார்த்தீங்கன்னா ஜார்ஜியா. யூஎஸ்ஏல இருக்கிற ஜார்ஜியா இல்லை, ரஷ்யா கீழே இருக்கிற ஜார்ஜியா, ஜார்ஜியா டிபிலிசின்னு நெட்டில் போட்டு பார்த்தா தெரியும். ஆனால் இங்கே உள்ள பேருக்கு, நிறைய பேருக்கு தெரியாது அமேசான் மூலமாக நிறைய பொருள் வாங்கலான்னு. ஏன்னா அமேசான் வந்து இங்கே டைரெக்டாக ப்ராடக்ட் வந்து டெலிவரி பண்ணாது. அதனால நம்ம என்ன பண்ணணுன்னா, யூஎஸ்ஏ டு ஜார்ஜியா ஒரு ஆப் மூலமாக அமேசான்லேருந்து ஆர்டர் பண்ணலாம். அது எப்படின்னா, ஒன்றுமே இல்லை, முதல்ல யூஎஸ்ஏ டு ஜார்ஜியாவில் போய் லாகின் பண்ணி ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு யூஎஸ்ஏ அட்ரஸ் தருவாங்க. எனக்கு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு அட்ரஸ் வந்திருக்காங்க நியூ கேசில்லேருந்து, நியூ கேசில் அதாவது யூஎஸ்ஏல இருக்க அட்ரஸ். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து அங்கே போய் டெலிவரி ஆகும். நீங்கள் என்ன ஆர்டர் பண்ணுறீங்களோ அங்கே போய் டெலிவரி ஆகும். அதுக்கப்புறம் அங்கேருந்து நீங்கள் யூஎஸ்ஏ டு ஜார்ஜியா மூலமாக ஜார்ஜியா கொண்டு வரலாம். அப்படி தான் இது வந்து எனக்கு கிடச்சிருக்கு. இது என்ன பொருள் இருக்குன்னு உங்களுக்கு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும், ஆனால் எனக்கு முன்னாடியே தெரியும் நான் என்ன பொருள் ஆர்டர் பண்ணியிருக்கேன்னு. ஸோ எனக்கும் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது பார்க்க. சரி வாங்க, நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஓகே, அன்பாக்ஸ் பண்ணுறோம், பண்ணிக்கிட்டே இருக்கோம். உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா அது என்னன்னு? எஸ், கோப்ரோ 8. ஓகே கைஸ், இதான் நான் கஷ்டப்பட்டு சேமித்து வாங்கின பொருள். பார்க்கவே செமையாக இருக்குது, நம்ம வெளியெடுத்து பார்த்துருவோம். நல்லா நீட்டாக பேக் பண்ணியிருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே கைஸ், இந்த கவரை எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒருத்தருக்கு கோடிக்கணக்கான நன்றி சொல்லணும். அது வேறு யாரும் இல்லை, நம்ம கடவுளுக்கு தான். தேங்க் யூ காட் ஃபார் கிவிங் மீ சச் அ வண்டர்ஃபுல் கிஃப்ட். ஓகே, வாங்க நம்ம கவரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வெளியே எடுக்கிறோம், எடுத்தாச்சு.
நான் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். அது என்னென்னா, நான் ஒன்றும் கேஜெட் ரிவ்யூர் கிடையாது. நான் இது வரைக்கும் எந்த கேஜெட்டும் ரிவ்யூ பண்ணதில்லை. எனக்கு இந்த கேமரா இதை பற்றி எனக்கு ஒரு ஐடியாவும் கிடையாது. ஸோ தயவு செஞ்சு, அப்படி நீங்கள் என்னத்தோடு இருந்தீங்கன்னா, தயவு செஞ்சு வேறு நல்ல சேனலை போய் பாருங்கள். ஒரு வார்னிங் மாதிரி நான் இப்போவுமே சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு குட்டி கதை சொல்லணும்னு ஆசை. நான் இதை எப்படி வாங்கினேன்னு, அது ஒன்றுமே இல்லை. 2018 அப்போது செப்டம்பர் மாதம் நினைக்கிறேன், அப்போது வந்து கோப்ரோ 7 ரிலீஸ் ஆச்சு. நான் உடனே முடிவு பண்ணிட்டேன், கோப்ரோ 7 தான் வாங்கணும், செம்மையாக இருக்குது. எனக்கு இதுக்கு முன்னாடி டிஎஸ்எல்ஆர் கேமரா எதுவுமே வாங்கினதில்லை. ஆனால் இந்த ஆக்ஷன் கேமரா வாங்கணும்னு ரொம்ப ஆசை. அதனால் கோப்ரோ 7 வாங்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனால் வீட்டில் கேட்டால் அது கொஞ்சம் பட்ஜெட் அதிகம், ஸோ அவங்க வாங்கித்தர முடியாத நிலமையில இருந்தாங்க. அதனால நான் என்ன பண்ணேன், சேமிக்க ஆரம்பித்தேன். சரி, நம்ம கோப்ரோ 7 வாங்குறதுக்காக கஷ்டப்பட்டு பல மாதமாக சேமிச்சுட்டு இருந்தேன். அந்த பல மாதம் ஆகிறதுக்குள்ளே கம்பெனிக்காரன் வந்து கோப்ரோ 8 லான்ச் பண்ணிட்டான். சரி, கோப்ரோ 8 உங்களுக்கே தெரியும், ரிலீஸ் பண்ணும்போது இது எவ்வளோ விலைன்னு. கடந்த வருஷம் தான், லாஸ்ட் இயர் தான் ரிலீஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன், அக்டோபர் மாதம் நினைக்கிறேன், 2019. ஸோ ரிலீஸ் பண்ணும்போது இதுவும் எப்படியும் வாங்க முடியாது, அட்லீஸ்ட் 7 ஆச்சு வாங்கலாம் சொல்லி விடாமுயற்சியோட சேமிச்சிட்டே இருந்தேன். கடைசியில் என்னாச்சுன்னா, லாஸ்ட் வாரம் வந்து கோப்ரோ 7 or 8 ஒரே கன்ஃபியூஷனில் இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு என்ன சொல்லிச்சுன்னா, மனசு சொல்லிச்சுன்னா, எது லாஸ்ட்டாக வந்துச்சோ அதே வாங்கு, அப்போ தான் கரண்ட் அப்டேட்டில் இருப்போம் அப்படின்னு சொல்லி. ஆனால் 7-க்கும் 8-க்கும் அவ்வளோ பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. என்ன, இந்த கேமரா வந்து வீடியோ ஸ்டெபிலைசேஷன் தரும், நல்லா தரும் 7 கம்பேர் பண்ணால். அதே மாதிரி ஃபோட்டோ குவாலிட்டியும் ரா இமேஜஸ்லாம் செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா, ஒன்றுமே இல்லை. இன்னொன்று, இந்த லென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. கோப்ரோ 8 வந்து இந்த லென்ஸ் வந்து உடஞ்சா அவ்வளோதான் போச்சு, நம்மளால் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஆனால் 7 வந்து காசு கொடுத்து ரீப்ளேஸ் பண்ணலாம், அதான் ஒரு பெனிஃபிட் 7 இருக்கிறது. இருந்தாலும் நம்ம ஒரு தைரியத்தில் வாங்கிட்டோம், பார்ப்போம். அதான் இதுக்கெல்லாம் காரணம் என்னோடய சேமிப்பு தான். ஸோ நீங்களும் சேமிங்க. இப்போது நான் வந்து திறக்கிறேன். நம்ம திறக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். சிறுதுளி பெருவெள்ளம்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி தான் நீங்களும் சேமித்து உங்கள் அப்பா அம்மாவுக்கு தொல்லை கொடுக்காமல் நீங்களே சேமித்து வாங்குங்க. எப்படியும் இது நம்ம அப்பா அம்மா காசு தான், என்ன நம்ம செலவழிக்காமல் சேமிக்கிறோம், ஆனால் அது அவங்களுக்கு தெரியாது. அதான் ஹைலைட்டு. சரி, நான் இப்போ வந்து இதுதான் ஜார்ஜன் 1 Lari, உங்களுக்கு தெரியுதான்னு நினைக்கிறேன். ஓகே, இதுதான் ஜார்ஜன் 1 Lari. இந்தியன் ரூபா மதிப்பில் இது வந்து 30 ரூபா, 1 Lari ஈக்குவல் டு 30 ரூபீஸ். ஸோ நம்ம வந்து இதை போடுவோம், ஃப்யூச்சரில் வந்து நமக்கு யூஸ் ஆகும். சரி, இதை அப்படி வச்சுருவோம். நம்ம இப்போ வந்து இதை ஓப்பன் பண்ணுவோம். ஓகே கைஸ், வாங்க திறக்கலாம். ஆக்சுவலி நான் ஏற்கனவே முந்திரி கொட்டை மாதிரி திறந்துட்டேன், ஆனால் உள்ளே இதாக அன்பாக்ஸ் பண்ணல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்ட்ராப் இருக்கும், அதை வந்து இப்படி கிழிக்கணும். கிழிச்சிட்ட பிறகு எடுத்து பார்ப்போம், ஓப்பன் பண்ணுவோம். கொண்டடாயின். ஓகே கைஸ், பார்க்கவே செம்மையாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பின்னாடி பார்ப்போம், பின்னாடி என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஓகே இந்த மவுண்ட் எப்படி கலத்துறதுக்குன்னு இங்கே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க. அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். வா, இது நான் ஓப்பன் பண்ணல, இப்போ தான் ஓப்பன் பண்ணுறேன். கண் முன்னாடி என்ன இருக்குன்னு பார்ப்போம். கோப்ரோ ப்ளஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு ஏதாச்சும் கேள்விகள் இருக்கா, நிறையவே இருக்குது எப்படி யூஸ் பண்ணணும்னு. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா, ஓகே எப்படி மவுண்ட் பண்ணும், எப்படி கலத்துறதுன்னு இங்கே எல்லாத்துக்கும் ஆன்சர்ஸ் இருக்குது போல். எப்படி சார்ஜ் போடணும் எல்லாமே இருக்குது. ஓகே, இதை பார்த்து நம்ம கற்றுப்போம். எப்படி ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணும் எல்லாமே இருக்குது. ஓகே, பார்த்து கற்றுப்போம். ஓகே, அதுக்கப்புறம் கோப்ரோட ஸ்டிக்கர்ஸ் நினைக்கிறேன் இருக்குது. ஓகே, வேறு என்ன இருக்குது, மேனுவல் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பாட புத்தகத்தையே நான் படிக்க மாட்டேன், மேனுவல் படிப்பேனா. ஓகே, அடுத்து ஓப்பன் பண்ணுவோம். வா, இங்கே பேட்டரி இருக்குது. கோப்ரோ 8 பேட்டரி, ஆக்சுவலி கோப்ரோ 8 பேட்டரி தான் ப்ளூ கலரில் இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளூ கலர் லைனிங், மற்றலாம் கோப்ரோ 7, 6, 5 பிளாக் கலர் லைனிங்கில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் என்ன இருக்குது, ஓகே சார்ஜரோட கேபிள், யூஎஸ்பி. ஓகே, கோப்ரோ. ஓகே ஓகே, அதுக்கப்புறம் மவுண்ட் இருக்குது. ஆக்சுவலி இது வந்து
கிழிக்கலாம்னு நினைக்கிறேன். ஆமாம், இது ஸ்டிக் பண்ணுறதுக்கு, ஹெல்மெட்டில் ஸ்டிக் பண்ணுறதுக்கான இது மவுண்ட். ஓகே ஓகே, இதை அங்கே ஓரம் வச்சுருவோம். ஓகே, கோப்ரோ எங்கே? ஆ, கோப்ரோ இங்கே இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் இதை ரிமூவ் பண்ணுவோம். ஓகே, என்ன சொல்லியிருக்காங்க? ஓகே, இது இப்படி எடுக்கணும், எடுத்துட்ட பிறகு ப்ரெஸ் பண்ணி ஃப்ரண்டில் எடுக்கணும். ஓகே, ஸோ வந்தாச்சு கோப்ரோ, பார்க்கவே செம்மையாக இருக்குது. ஓகே, ஆக்சுவலி இது வந்து ஸ்டிக்கர் தான், இது வேணால் எடுத்துடலாம், ஆனால் இப்போ எனக்கு எடுக்க மனசரில், எடுப்போம் கொஞ்சம் பொறுமையாக. அதுக்கப்புறம் நம்ம இது எடுக்கணும், மவுண்ட்டை எடுப்போம். ஆக்சுவலி ரொம்ப டைட்டாக இருக்குது, என்னால் முடியல. ஓகே, மவுண்ட் அப்புறமா கலத்தலாம். ஓகே, நம்ம இப்போ பேட்ரி எடுக்கலாம், ஐ மீன் பேட்ரி போடலாம். பேட்ரி போடுறது கம்பார்ட்மெண்ட் வந்து இது. ஆக்சுவலி இங்கே ஒரு ஓட்டை மாதிரி இருக்குது, அதுக்கப்புறம் இங்கே ஒரு இது மாதிரி இருக்குது. எந்த சைடுனா இங்கே கோப்ரோன்னு எழுதியிருக்கு, ஸோ இந்த சைடில் இருக்கிறதுல வந்து நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கணும். ஓகே, பார்த்தீங்கன்னா எப்படி எடுக்கணும்னா, நம்ம நகத்தை விட்டு இப்படி கீழே புஷ் பண்ணும், ஸோ ரெட் கலரில் தெரியும். தெரிஞ்சிட்ட பிறகு இப்படி மேலே வந்து இப்படி ஓப்பன் பண்ண போதும் வந்துடும். ஓகே, ஆக்சுவலி இதுவும் ரிமூவல் தான், அதனால் பயப்பட வேணாம், தனியாக வந்தாலும் செட் பண்ணிக்கலாம், ஸோ பயப்படணும்னு அவசியம் இல்லை, ஸோ பயப்பட வேணாம். அதுக்கப்புறம் இதான் உள்ள, இங்கே வந்து பேட்டரி போடலாம், வாங்க போடுவோம். வீடியோ ஃபோக்கஸ் ஆகுதான்னு தெரில, ஆகலைன்னு நினைக்கிறேன். ஸோ தான் பேட்டரி போடுவோம். ஓகே, ஸோ இதான் கோப்ரோட பேட்டரி. கோப்ரோட பேட்டரி போடுவோம், எப்படி போடுவோம் அதையும் பார்க்கலாம். ஓகே, இப்படி தான் போடணும். ஸோ போட்டாச்சு. ஓகே, பேட்டரி போட்டாச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் கேட்கலாம், யூஎஸ் ஐ மீன் எஸ்டி கார்டு எங்கே போடுவீங்கன்னு. எஸ்டி கார்டு வந்து இதுக்குள்ளே போடலாம், ஆனால் இப்போது நான் இன்னும் எஸ்டி கார்டு வாங்கலை, ஸோ வாங்கிட்ட பிறகு போடுவேன். ஸோ நெக்ஸ்ட்டு மூடிடுவோம். அவ்வளோதான், முடியாச்சு. நெக்ஸ்ட்டு இனி என்ன பண்ணணும், சார்ஜ் போடணும், அவ்வளோதான். சார்ஜ் போடுறது தான் ஒரே வேலை. ஓகே, சார்ஜ் போடுப்போம். ஓகே, சார்ஜ் போடுவோம், மறுபடியும் கலத்துவோம். நான் சொல்லித்தந்த மாதிரி இங்கே கோப்ரோன்னு எழுதியிருக்கு, ஸோ இங்கே இருக்குது, ஸோ புஷ் பண்ணுவோம். உங்கள் நகத்தால் இப்படி மேலே எடுங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, நான் சொன்னல இந்த மாதிரி கீழே தள்ளுங்க, ஓப்பன் ஆகிடுச்சு, குட். நெக்ஸ்ட்டு நான் உள்ளே பேட்டரி போட்டிருக்கேன், உங்களுக்கு ஃபோக்கஸ் ஆகுதான்னு தெரியல. ஆ, இது உள்ளே போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே உங்களுக்கு தெரியுதா, இங்கே தான் நம்ம யூஎஸ்பி வச்சு போடணும். இது யூஎஸ்பி. ஓகே ஓகே, இதை வந்து போடுவோம் இங்கே. ஓகே, இதை நான் அப்புறமா வைக்கிறேன். ஓகே, சார்ஜரை கொண்டு வந்துட்டேன். ஸோ இது வந்து என்னோடய ஒன் ப்ளஸ் சார்ஜர். ஸோ எடுத்து சார்ஜ் பண்ணுவோம். ஓகே, சார்ஜ் ஆகுது, லைட் எரியுது. ஸோ இட்ஸ் சார்ஜிங். ஓகே, சார்ஜ், பின்னாடியே லைட் எரியுது. ஸோ இது இது இன்னும் ஸ்டிக்கர் தான், நான் கிளி பைப்போம். ஸோ அவ்வளோதான் சார்ஜிங். ஆக்சுவலி கோப்ரோ வந்து 3 hours சார்ஜ் பண்ணோம், அப்போ தான் ஃபுல் சார்ஜ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஆகிட்டுருக்கு. சரி, நம்ம ஸ்டிக்கர் எடுப்போம், அது பாட்டு சார்ஜ் ஆகட்டும், நம்ம ஸ்டிக்கர் எடுப்போம். ஓகே, திறக்க போகிறோம் ஸ்டிக்கரை. ஏ, எடுத்தாச்சு.
செம்மையாக இருக்குது. ஓகே, ஆக்சுவலி கொஞ்சம் நேரம் சார்ஜ் ஆகிடுச்சு, ஸோ எடுத்துடலாம். நம்ம உள்ளே ஆன் பண்ணி பார்ப்போம். ஓகே, இதுதான் பவர் பட்டன், ஆன் பண்ணுவோம். ஓகே, செம்மையாக இருக்குது, ஆன் பண்ணியாச்சு. ஓகே ஓகே, செட்டிங்ஸ் போல் இங்கிலீஷ் லோக்கல் செட்டப். ஓகே, அக்ரி ஆன். ஓகே, இன்ஸ்டால் பண்ண சொல்கிறாங்க இந்த மாதிரி கோப்ரோ ஃபோன் மூலமாக கோப்ரோ ஆப்பை. ஓகே, பண்ணிடுவோம். ஓகே ஓகே, அப்போ தான் செட்டப் முடியும் போல். ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், தெரியுதா கோப்ரோ ஹீரோ 8 பிளாக்னு தெரியுது. நைஸ். ஓகே கண்டினியூ. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு கோப்ரோ ஆப்பை நம்ம ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணுவோம். ஓகே, இப்போ ஆஃப் பண்ணிவிடுவோம். என்ன ஆஃப் ஆக மாட்டேங்குது, சரி பேட்ரி எடுத்துரும். ஓகே, ஆக்சுவலி பேட்ரி கொஞ்ச நேரம் தான் சார்ஜ் போட்டிருக்கேன், ஃபோனில் முதல்ல எல்லாம் பண்ணுவோம். ஓகே, அதுக்கப்புறம் உங்களுக்கு சிம், ஐ மீன் சிம்ன்ற பாரு 128 GB எங்கே போகணுன்னா, இப்போ உங்களுக்கு தெரியுதா இங்கே சில்வர் கலர் லைனிங், அதுக்குள்ளே தான் 128 GB போடணும். அதை ஆர்டர் பண்ணியிருக்கேன், வந்துடும். ஓகே, வச்சுருவோம். ஓகே கைஸ், நான் இதை பற்றி இன்னும் இதை பற்றி ஸ்பெசிஃபிகேஷன் எதுவுமே சொல்லலை, ஸோ உங்களுக்கு சொல்கிறேன். ஆக்சுவலி இதுக்கும் நான் ஹீரோ 7க்கும் கம்பேர் பண்ணி சொல்லலான்னு இருக்கேன். ஆக்சுவலி ஒன்றும் அவ்வளோ பெரிய வித்தியாசம் இல்லை. இப்போ ஃபோட்டோ எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுவும் 12 MP தான், ஹீரோ 8 12 MP தான். அதாவது ஹீரோ 7 ஹீரோ 8 12 MP தான். ஆனால் என்ன, இதில் இம்ப்ரூவ்ட் HDR இருக்குது, ஸோ ஃபோட்டோ இன்னும் நல்லாயிருக்கும், ரா இமேஜஸும் செம்மையாக இருக்கும். அதே மாதிரி இதில் இன்னொன்று ஒரு ஆப்ஷன் ஆட் பண்ணியிருக்காங்க, அது என்னென்னா லைவ் பர்ஸ்ட். இப்போ ஐஃபோனில் எடுத்துக்கிட்டிங்கன்னா லைவ் பர்ஸ்ட் உண்டு, அதே மாதிரி தான் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷன் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வீடியோ வந்து, வீடியோ அதுக்கும் இதுக்கும் எல்லா ஃபீச்சர்ஸும் சேர்ந்தாங்க கிட்டத்தட்ட. வீடியோ 4K 60, அதுக்கப்புறம் பேட்டரி இதுவும் அதுவும் ரிமூவபிள் தான். அதே மாதிரி இப்போ வாட்டர் ப்ரூஃப் எடுத்துட்டிங்கன்னா அதுவும் இதுவும் சேம் தான், 10 மீட்டர் வாட்டர் ப்ரூஃப். அதுக்கப்புறம் இதில் என்னென்னா இன்னொன்று, ஆக்சுவலி என்னால் இது கலத்தவே முடியல, நான் இதுக்கு வந்து கோப்ரோக்கு வந்து இது பேட் ரிவ்யூ தருவேன், என்னன்னு தெரில, என்னால் இந்த மவுண்ட்டை வந்து ஆக்சுவலி கலத்தவே முடியல, எனக்கு அது கொஞ்சம் கடுப்பாக இருக்குது, என்னன்னு தெரில, எப்படி கலத்தணும்னு தெரில. நானும் பல வீடியோ போங்கிற மாதிரி போட்டு பார்த்தேன், ஸோ அதான் எனக்கு ஒரு டிசப்பாயிண்டிங்காக இருக்குது. பட் கலத்திடுவேன் கூடிய சீக்கிரத்தில், தெரிஞ்சவங்களை கூப்பிட்ருக்கேன், யாருக்கு கோப்ரோ நல்லா தெரியும் அவங்களை கூப்பிட்ருக்கேன், ஸோ அவங்க வந்து கலத்துவாங்க. ஸோ அதேதாங்க, அதே நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒன்றுமே இல்லை. என்ன இப்போ இந்த லென்ஸ் உடஞ்சிச்சுனா மாற்ற முடியாது, மற்றபடி சேம் தான், எல்லாமே சேம் தான், இம்ப்ரூவ்ட் HDR அவ்வளோதான். அதுக்கப்புறம் நல்ல ஸ்டெபிலைசேஷன் தெரியும், உங்களுக்கே தெரியுதோ ஹைப்பர் ஸ்மூத் 2.0, ஸோ நல்ல ஸ்டெபிலைசேஷன் தரும், வீடியோ வந்து பக்காவாக இருக்கும். கம்பேர் பண்ணிங்கன்னா கோப்ரோ 7 8 பக்காவாக இருக்கும். இப்போ வந்து வெளியில் போய் ஆக்சுவலி ஃபுல் சார்ஜ் போட்டு ஃபோன்லலாம் செட்டப் பண்ணிட்ட பிறகு வெளியில் போய் நான் காமிக்கிறேன், எடுத்துகிட்டு போய் காமிக்கிறேன், பாருங்கள். ஓகே ஓகே கைஸ், நான் வந்து கோப்ரோ ஹீரோ 8 வந்து ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிட்டேன். எவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா 2 hours சார்ஜ் பண்ணியிருந்தேன், 90% சார்ஜ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இது சார்ஜ் ஆகிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா நான் கோப்ரோ ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஏன் டேப்ல இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன்னா, என்னோடய ஒன் ப்ளஸ் ஃபோனில் வந்து கோப்ரோ ஹீரோ 7 வர தான் காமிக்குது, அது என்னன்னே தெரில. ஆனால் டேப்ல பார்த்தீங்கன்னா கோப்ரோ ஹீரோ 8 வர காமிக்குது. அதுவும் இல்லாமல் நான் கனெக்ட் பண்ணி பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ ஆக்சுவலி நான் டிஸ்கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன், ஏன்னா இல்லைனா சார்ஜ் வந்து இங்கே ட்ரெயின் ஆகும்னு சொல்லி தான் நான் இப்போதைக்கு டிஸ்கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன். அது என்னென்னா கோப்ரோ மட்டும் இல்லை, இதுக்கு கூட தேவையான சில ஐட்டங்களும் வாங்கியிருக்கேன், அது வந்து இப்போ டெலிவரி ஆகிருக்கு. எஸ், இதுதான் அது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இவ்வளோ சீக்கிரம் கிடைக்கும்னு எதிர்பார்க்கல. உங்களுக்கு எங்கேயே தெரியுது பார்த்தீங்கன்னா சாண்டஸ்க், ஆமாம், 128 GB வாங்கியிருக்கேன். ஓகே கைஸ், நம்ம இதை வந்து அன்பாக்ஸ் பண்ணுவோமா, வாங்க அன்பாக்ஸ் பண்ணுவோம். இதுவும் பார்த்தீங்கன்னா அமேசான் மூலமாக தான் வந்துச்சு, அமேசான் யூஎஸ்ஏ போய் யூஎஸ்ஏ டு ஜார்ஜியா மூலமாக வந்திருக்கு. ஓகே, அன்பாக்ஸ் பண்ணுவோம். பேக்கிங் தரமாக இருக்குது, எப்படி கிளிக்கன்னு தெரில, பார்க்கலாம்.
அப்பா பேக்கிங் செமையாக பண்ணியிருக்காங்க. ஓகே, இதான் நான் சொன்ன சாண்டிஸ்க். 128 GB கோப்ரோக்கு வச்சிடலாங்க. நெக்ஸ்ட்டு இந்த லெவலில் பார்த்தீங்கன்னா கோப்ரோ ஹீரோ 8 பிளாக் என்னவா இருக்கும் எனக்கே தெரில. ஓகே, முதல்ல எல்லாத்தையும் பிரித்து பார்த்துடலாம். எல்லாம் வந்திருக்காங்க. ஓகே, இது பார்த்தீங்கன்னா என்னென்னு தெரியுமா உங்களுக்கு? எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியுமா? நான் கிழிக்கிறத வேற கெஸ் பண்ணிட்டே இருங்க. கெஸ் பண்ணிங்களா என்னென்னு? இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கோப்ரோக்கு தேவையான எல்லாமே இருக்குது. நான் இதை அமேசானில் சீப்பாக வாங்கினேன். கடைசியாக நான் சொல்கிறேன், இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கடைசியாக நான் எல்லாத்துக்கும் ரேட் ப்ரைஸ்லாம் சொல்கிறேன், நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. எல்லாமே சீப்பாக வாங்கினேன். இது ஒன்றும் கோப்ரோ கம்பெனியோட இல்லை, கம்பெனியோட கிடையாது. அதுக்குள்ளே சீப்பாக வாங்கியிருக்கேன். இதில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கோப்ரோட ஆக்சசரிஸ் எல்லாமே இருக்குது. அது என்னென்னு உள்ள பார்க்கலாம், எனக்கே ரொம்ப ஆர்வமாக இருக்குது. கோப்ரோக்கு தேவையானது எல்லாமே இருக்குங்க. மவுண்ட்லேருந்து எல்லாமே இருக்குது. ஓகே, என்னென்னு பார்க்கலாம். ஓகே, எல்லாமே இருக்குது. இது ஒன்று ஒன்றா உங்களுக்கு எடுத்து காமிச்சு நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், 15-1 ஆக்சசரி கிட் அமேசானில் சீப்பாக வாங்கினேன். நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், லாஸ்ட்டில் எல்லாத்துக்கும் ப்ரைஸ் சொல்கிறேன். ஓகே, இந்த டப்பாவில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். எப்படி ஓப்பன் பண்ணுறது? ஓ, நான் வந்து ப்ரொடெக்ஷனுக்காக சிலிக்கான் இது வாங்கியிருக்கேன், ப்ரொடெக்ட் கவரிங். ஆர்டர் பண்ண நானே மறந்துட்டேன். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது அதோடய ப்ராண்ட் போல். எஸ், இதான டெம்பர் கிளாஸ் வாங்கியிருக்கேன் கோப்ரோக்கு. லென்ஸுக்கும் சரி எல்லாத்துக்கும் டெம்பர் கிளாஸ் வாங்கியிருக்கேன். ஏன்னா அதோடய லென்ஸ் வந்து ரீப்ளேஸபிள் இல்லை கோப்ரோ 7 மாதிரி. ஸோ உடஞ்சா அவ்வளோதான் போச்சு, அதனால தான் நான் வாங்கியிருக்கேன். ஏ, டெம்பர் கிளாஸும் வாங்கியிருக்கேன். இதோடய விலைலாம் நீங்கள் லாஸ்ட்டாக கேட்டிங்கன்னா அசந்து போயிடுவீங்க, அவ்வளோ சீப்பாக எல்லாமே வாங்கிட்டேன். எஸ், இது வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த சிலிக்கான் ப்ரொடெக்டிவ் கவரிங் நாட் பேட், நல்லா தான் இருக்குது. இது என்னது? எஸ், இது வந்து நீங்கள் தொங்க கூட போட்டுக்கலாம் இப்படி அட்டாச் பண்ணி. ஓகே, இங்கே அட்டாச் பண்ணி தொங்க போடலாம். ஓகே, நல்லா தான் இருக்குது. எதிர்பார்த்ததை விட நல்லா தான் இருக்குது. நினச்ச குவாலிட்டி மொக்கையாக இருக்கும்னு. இந்த கவரிங் சிலிக்கான் கவரிங் நல்லாயிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் நான் கோப்ரோவோட பெரிய டிஸ்அட்வான்டேஜ், இது எனக்கு மட்டும்தான் இப்படி நடந்திருக்கா இல்லை எல்லாருக்கும் இப்படி நடந்திருக்கான்னு தெரில, என்னால் இந்த மவுண்ட்டை கலெக்டே முடியல. இந்த ட்ரைபாட் மவுண்ட்டை நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன், என்னால் முடியவே இல்லை. அதனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட்கிட்ட சொல்லியிருக்கேன், அவர் வந்து இப்போ வந்து கழட்டி கொடுப்பார். அது நான் உங்களுக்கு காமிக்கிறேன், என்னால் கலத்தவே முடியல. உங்களுக்கும் இந்த மாதிரி நீங்கள் கோப்ரோ வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கும் இந்த மவுண்ட் கலெக்ட் கஷ்டமாக இருந்துச்சுன்னா கீழே சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். என்னால் கலத்தவே முடியல, அதனால் என்னால் இப்போ வந்து இதை போட்டு கூட பார்க்க முடியல. எனக்கு இது போட்டு பார்க்கணும்னு ஆசை, ஆனால் இந்த மவுண்ட்டு கலத்தினால தான் எல்லாமே போட்டு பார்த்து கரெக்டாக இருக்கா எல்லாமே சொல்ல முடியும். அதனால் இப்போ என்னால் சொல்ல முடியல. ஓகே, எனக்கு இதான் இப்போதைக்கு ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இந்த மவுண்ட் கலத்துறது தான். அதுவும் இல்லாமல் இதோட இன்னொன்று கஷ்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பேட்டரி பார்த்தீங்கன்னா கலத்துறது வந்து நீங்கள் பார்த்து கேர்ஃபுல்லாக கலத்தணும், இல்லைனா கையோடு வந்துடும். இருந்தாலும் போடலாம், ஆனாலும் உங்களுக்கு என்ன சொல்ல, அது ஒரு கடுப்பேற்றுற மாதிரி ஒரு மூமெண்ட். ஆனால் நீங்கள் பார்த்து கலத்துனீங்கன்னா உங்களுக்கு பழகிடும், போக போக எல்லாம் பழகிடும். எப்படி பேட்டரி கலத்துறது எல்லாம் போடுறது எல்லாமே ஈஸியாகிடும், அதனால் அதுவும் பிரச்சனை இல்லை. ஆனால் எனக்கு காண்டாகிறதே இதுதான், என்னால் இது கலத்தவே முடியல கைஸ். செம்மையாக காண்டாயிருது. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம ஒன்று ஒன்றா பிரித்து பார்ப்போமா? ஓகே, வாங்க பிரித்து பார்ப்போம். ஓகே கைஸ், நம்ம இப்போ இந்த பேக்கில் என்னென்ன பொருள் இருக்குதுன்னு நம்ம பிரித்து பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இதை எடுத்து பிரிப்போம். ஓகே, இது என்னென்னு பார்ப்போம்.
இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சக்ஷன் கப் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கார் மேலே இப்படி வச்சுக்கிட்டு ஒட்டிடலாம், அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கலாம். அதுக்கு தான் கார்க்கு யூஸ் பண்ணலாம். கார் ஃப்ரண்ட்டில் வந்து இப்படி வச்சுக்கலாம். ஸோ நம்ம ட்ரைவ் பண்ணுறது ஃப்ரண்ட்டிலே இப்படி வச்சுக்கலாம் ஒட்டிக்கிட்டு. ஓகே நைஸ். ஃபஸ்ட்டு பொருள் வந்து சக்ஷன் கப். ஓகே அதுக்கு முன்னாடி வந்து நான் ஒன்று சொல்லி ஆகணும். இப்போ வந்து கோப்ரோ ஹீரோயிட்டில் வந்து நான் மவுண்ட் வந்து கலட்டிட்டேன். எப்படி கலட்டினேன்னு பார்த்தீங்கன்னா, இதோ இந்த ஸ்க்ரூ டிரைவர் மூலமாக தான் இந்த ஸ்க்ரூவை லூஸ் பண்ணேன். ஸோ இப்போ என்னால் ஈஸியாக கலட்ட முடியுது. அதே உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகே கலட்டியாச்சு, மவுண்ட்டை வெற்றிகரமாக கலட்டியாச்சு. அதே மாதிரி உங்களுக்கு இன்னொன்று விஷயமும் அப்டேட் பண்ணுறேன். கோப்ரோ ஹீரோ கிளாஸையும் போட்டாச்சு. எஸ் ஆமாம், டெம்பர் கிளாஸ் எல்லாமே போட்டாச்சு, பக்காவாக போட்டாச்சு, பார்த்தாலே தெரியும் எல்லாமே போட்டாச்சு. ஸோ நம்ம இதுக்கு வந்து ஒரு கவர் போடுவோம். அதான் சிலிக்கான் கவர் வாங்கியிருந்தாலும் அதை போட்டு பார்ப்போம். ஸோ கவர் போட்டு பார்ப்போம், கரெக்டாக ஃபிட் ஆகுதான்னு பார்ப்போம். Meanwhile, five minutes later. ஒரு கவர் போட இவ்வளவு கஷ்டமா? Two hours later. யாரும் கலாய்க்காதீங்க, அவனும் ப்ரோ கிடையாது. என்ன கொடுமை சார் இது? Two thousand years later. One eternity later. ஒரு கவர் போட இவ்வளோ நேரமா அப்படின்னு கேட்கலாம். இது அப்படி தான் இருக்கு. ஓகே ஈஸியாக போட்டாச்சு. ஓகே சிலிக்கான் கவர் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது, செம்மையாக இருக்குது. நான் சிலிக்கான் கவருக்கு மட்டும் எவ்வளோ ரேட்டிங்ஸ் கொடுப்பேன்னா 5 out of 5. சீரியஸாங்க, செம்மையாக இருக்குது. ஓகே பக்காவாக இருக்குது. ஓகே 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 இதான் நான் சொன்ன மாதிரி சக்ஷன் கப். இதில் வந்து காருக்கு ஃப்ரண்ட்டில் வந்து வச்சுக்கலாம். ஸோ தட் இப்படி வச்சுக்கிட்டு நம்ம வீடியோ எடுக்கலாம். ஆக்சுவலி இதுக்கு மேலே வந்து ஒரு மவுண்ட் வரும், அது இன்னும் இந்த பேக்கில் தான் இருக்குது, காமிக்கிறேன். ஓகே இப்போதைக்கு இதை எங்கச்சிடலாம். ஓகே ஆனால் சீரியஸாக சிலிக்கான் கவர் செம்மையாக இருக்குது. நான் இதை வந்து சீரியஸாக ஒரு 5 out of 5 ரேட்டிங் கொடுப்பேன், அவ்வளோ நல்லா இருக்குது. ஓகே நெக்ஸ்ட்டு நம்ம எது திறக்கலாம், இது திறந்து பார்ப்போம். இதில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஓகே அதுக்குள்ளே சின்ன சின்ன சில பொருள் இருக்குது. ஓகே இது என்னன்னு பார்ப்போம். ஓகே நான் சொன்னதில் எல்லா வகையான மவுண்ட் இங்கே இருக்குது. ஓகே ஸ்க்ரூஸ் இருக்குது, நைஸ் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் ஸ்க்ரூஸ் மவுண்ட் ஆன இதுக்கு பொருட்கள். இதில் பார்த்தீங்கன்னா எல்லா வகையான மவுண்ட்டு ஸ்க்ரூஸ் எல்லாமே இருக்குது. இந்த இந்த பேக்கில் இருக்க திங்ஸ்க்கான ஏற்ற மாதிரி மவுண்ட்டும் ஸ்க்ரூஸும் இங்கே இருக்குது. ஓகே இதை பற்றி நான் மாற்றுறதெல்லாம் இதை பற்றி ஒரு தனி வீடியோவில் போடலான்னு இருக்கேன். ஏன்னா இந்த வீடியோலே போட்டால் ரொம்ப டைம் எடுக்கும், அதனால் இதை பற்றி எல்லாமே தனி வீடியோவில் போடுறேன். இப்போ இந்த பேக்கில் என்னென்ன இருக்குதுன்னு மட்டும் காமிச்சிடுறேன் ஜென்ரலாக. ஓகே இது இந்த பக்கம் இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு இந்த பேக்கில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ஓகே இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம்.
ஓகே இது என்னன்னு இப்போ நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க இது ஒன்றும் இல்லை கெஸ் பண்ணுங்க பார்ப்போம் என்னன்னு வா செம்மையாக இருக்கு எஸ் ஆமாம் கையில் எப்படி வச்சு போடுறதுக்கு தான் இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி வச்சு வீடியோ எடுக்கிறதுக்கு தான் ஓகே அதுக்கேற்ற மாதிரி மவுண்ட்டு எல்லாமே வைக்கணும் அதான் அதுக்கு தான் இருக்குது இதை பற்றி நான் ஒரு தனி வீடியோவில் சொல்கிறேன் இப்போ வந்து நம்ம வந்து ஜென்ரலாக பார்க்கலாம் என்னென்ன இருக்குன்னு ஆக்சுவலி நான் இன்னும் ஒழுங்காக மாட்டலை இது பேர் பார்த்தீங்கன்னா ரிஸ்ட் ஸ்ட்ராப் நான் இதெல்லாம் ஒழுங்காக மாட்டி இன்னொன்று வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன் வாவி செம்மையாக இருக்குது ரிஸ்ட் ஸ்ட்ராப் ஓகே அதான் நான் முன்னாடி காமிச்ச மாதிரி அதுக்கே நம்ம மவுண்ட்டு ஸ்க்ரூஸ் எல்லாமே இங்கே இருக்குது ஓகே இந்த ரிஸ்ட் ஸ்ட்ராப் எடுத்து தனியாக வச்சிடலாம் ஃபஸ்ட்டு சக்ஷன் கப் பார்த்தோம் அது வந்து காருக்கு இப்போ ரிஸ்ட் ஸ்ட்ராப் வச்சு பார்த்துருக்கோம் ஓகே ரெண்டாவது பொருளும் பார்த்தாச்சு நெக்ஸ்ட்டு மூணாவது என்ன இருக்குன்னு பார்ப்போம் ஓகே திறந்து பார்த்துருவோம் வா இது கிட்டத்தட்ட பார்க்க மவுண்ட் மாதிரி தான் இருக்குது ஆமாம் மவுண்ட்டே தான் ஆனால் இதோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கிளாம்ப்பு கிட்டத்தட்ட மவுண்ட் மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு தான் ஆனால் எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரில நோ ஐடியா உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே அடுத்த பொருள் வந்து என்னன்னு பார்ப்போம் இதுவும் கிட்டத்தட்ட மவுண்ட் ஏரியா ஸோ இங்கே வச்சிடலாம் ஓகே வா இது எதுக்குன்னு தெரியுமா எனி ஐடியா இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா நீங்களே கண்டுபிடிச்சிருக்கலாம் இந்நேரத்துக்கு இது வந்து ஹெல்மெட் ஸ்ட்ராப் ஓகே ஆமாம் ஹெல்மெட் மேலே வச்சு வீடியோ எடுக்கலாம் நிறைய பேர் அப்படி தான் கோப்ரோ யூஸ் பண்ணுவீங்க ஸோ ஆக்ஷன் கேமரா நல்லாயிருக்கும் ஓகே இது வந்து ஹெல்மெட் ஸ்ட்ராப் ஓகே நெக்ஸ்ட்டு என்ன இருக்குன்னு பார்ப்போம் ஓகே ஓகே இந்த மவுண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கான ஸ்க்ரூஸ் எல்லாம் ஒரே பேக்கெட்டில் தந்திருக்காங்க ஓகே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூஸ் தந்திருக்காங்க இந்த மவுண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே ஓகே இப்போ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பைசைக்கிள் ஹேண்டில் பார் மவுண்ட் பைசைக்கிளில் வந்து ஹேண்டில் பாரில் வந்து இப்படி ப்ளேஸ் பண்ணி வச்சு நம்ம வந்து வீடியோ எடுத்துக்கலாம் அதுக்கு தான் இது அதுக்கு தான் அதுக்கேற்ற மாதிரி ஸ்க்ரூஸ் இதை வந்து இப்போவுமே தனியாக வச்சிடலாம் இந்த மவுண்ட் ஏரியாவில் வைக்க வேணாம் குழம்பிடும் அதனால் இதை மட்டும் கவரில் போட்டு வச்சிடலாம் குழப்பாமல் இருக்கிறதுக்கு இதுவும் தனியாக வச்சிடலாம் நெக்ஸ்ட் இந்த எல்லோ கலர் ஸ்டார்டிங்லேருந்து எல்லா கணக்கும் உறுத்துக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கே தெரியும் இது என்னென்னு இது ஒன்றுமே இல்லை தண்ணி கடியில் வந்து யூஸ் பண்ணுவாங்க இது வந்து ஃப்ளோட்டிங் ஹேண்டில் கிரிப் இது வந்து நல்லா ஸ்டெபிலைசேஷன் தரும் அண்டர் வாட்டரில் அதான் இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணுவோம் நைஸ் அதே மாதிரி ஒரு ஸ்க்ரூவும் இருக்கு ஸ்க்ரூ ஒன்றுமேல கோப்ரோ இதுக்கு மேலே வச்சுக்கிட்டு ஸ்க்ரூ டைட் பண்ணால் போதும் அதுக்கப்புறம் அண்டர் வாட்டரில் வந்து இப்படி பிடிச்சிக்கலாம் நல்லா ஸ்டெபிலைசேஷன் தரும் செம்மையாக இருக்கு ஓகே இதோட ஸ்க்ரூஸும் தனியாக வச்சிடலாம் ஓகே நைஸ் ரொம்ப அழகாக இருக்குது பிடிச்சிருக்கு அண்டர் வாட்டர் டைவ் போகும்போது நிச்சயமாக உங்களுக்கு இதை வீடியோ எடுத்து காமிக்கிறேன் ஓகே நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா
இது என்னன்னே தெரில வச்சுருக்காங்க. ஓகே, இதுக்கு எதுக்காவது உதவும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் இதை பற்றி தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஓகே, கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, அடுத்து நம்ம இந்த சைடில் என்னென்ன வச்சுருக்காங்க பார்ப்போம். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மினி ட்ரைபாட். ஆமாம், கோப்ரோக்கு மினி ட்ரைபாட். இதோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு மொக்கையாக தான் இருக்குது. ஒரு 3 தருவேன். குவாலிட்டி நல்லா இல்லை. 5க்கு 3 தரலாம், 5 பாயிண்ட்ஸ்க்கு 3 தரலாம். குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்லா இல்லை, ஆனால் ஓகே யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரைபாட், மினி ட்ரைபாட் இப்படி பிடிச்சிக்கிட்டு செமையாக யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கான மவுண்ட் எல்லாம் நான் சொன்ன மாதிரி இந்த சைடில் இருக்குது. ஓகே, மினி ட்ரைபாட். நெக்ஸ்ட்டு இது என்னன்னு பார்ப்போம். ஓப்பன் பண்ணுறதுக்கு ஓகே இங்கே வச்சுருக்காங்க. ஓகே, இதெல்லாம் அடிஷ்னல் நினைக்கிறேன். அந்த இப்படி அந்த ரிஸ்ட் ஸ்ட்ராப்புக்கெலாம் யூஸ் பண்ணலாம். அடிஷ்னல் திங்ஸ் நினைக்கிறேன். செஸ்ட் ஸ்ட்ராப் அதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இது என்னன்னு தெரியுமா கைஸ்? இப்போ ஹெல்மெட்டுக்கு ஸ்ட்ராப் பார்த்தோம், அதுக்கப்புறம் ரிஸ்ட் ஸ்ட்ராப் பார்த்தோம். இது வந்து செஸ்ட்டுக்கு நினைக்கிறேன். ஆமாம், செஸ்ட் ஸ்ட்ராப். ஆமாம் கைஸ், காமிக்கிறேன். இது வந்து உங்கள் செஸ்டில் மாட்டிக்கிட்டு ஜாலியாக வச்சு வீடியோ எடுக்கலாம். இப்படி வச்சு ப்ளேஸ் பண்ணி செஸ்டில் இப்படி மாட்டிக்கிட்டு ஜாலியாக வீடியோ எடுக்கலாம். இதான் செஸ்ட் ஸ்ட்ராப். ஓகே, நல்லா இருக்குது. இதோட குவாலிட்டி செம்மையாக இருக்குது. ஓகே, நைஸ். இதை மாட்டி எப்படிலாம் வீடியோ எடுக்கிறதுன்னு வந்து இன்னொன்று வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, செஸ்ட் ஸ்ட்ராப் இஸ் நைஸ். ஓகே, அடுத்து என்ன பொருள் இருக்குன்னு பார்ப்போம். இது என்னன்னு பார்த்தோம்னா இது வந்து ஹெட் ஸ்ட்ராப். செஸ்ட் ஸ்ட்ராப், ஹெட் ஸ்ட்ராப். இப்போ வந்து ஹெட் ஸ்ட்ராப் பார்க்குறோம். இப்போ முன்னாடி பார்த்தது வந்து செஸ்ட் ஸ்ட்ராப், பெருசாக இருக்குது. அதே மாதிரி ஹெட் ஸ்ட்ராப்போ குவாலிட்டி செம்மையாக இருக்குது. நான் இதோட குவாலிட்டிலாம் மொக்கையாக இருக்கும்னு நினச்சேன், பட் நைஸ். சீரியஸாக ஹெட் ஸ்ட்ராப் நல்லாயிருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம ஹெல்மெட் ஸ்ட்ராப் பார்த்தோம். ஓகே, ஹெட் ஸ்ட்ராப் செம்மையாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக இது வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபி ஸ்டிக். ஓகே, வா, செல்ஃபி ஸ்டிக் செம்மையாக இருக்குது. ட்ரைபாட் மாதிரி இல்லை, ட்ரைபாட் மாதிரி கேவலமாக இல்லை, குவாலிட்டி செம்மையாக இருக்குது. வா, நைஸ். ஓகே, இதுக்கப்புறம் பார்த்தோன்னா லாஸ்ட்டாக இதுவும் பார்த்தீங்கன்னா லைக் மவுண்ட்டுக்கு தேவையான இது தான். இந்த பேக் ஃபுல்லாக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லைக் அந்த டேப் ஒட்டுறதுக்கு. இப்போ காலெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி ஒட்டி வைக்கிறதுக்கு நான் சொன்னலாம் பார்த்தீங்களா அந்த மாதிரி. இப்போ சக்ஷன் கப் கீழே வந்து இதை இப்படி ஒட்டி வச்சு காரில் ஒட்டுறதுக்கு அந்த மாதிரி, இப்போது சைக்கிளில் வந்து ஒட்டுறதுக்கு, ஹெல்மெட்டில் வந்து ஒட்டுறதுக்கு அந்த மாதிரி. இதோட பேர் பார்த்தீங்கன்னா அடேசிவ் பேட்ஸ். ஓகே, நிறைய அடேசிவ் பேட்ஸ் இருக்குது. ஏன்னா நிறைய திங்ஸ் வந்து ஒட்டுற மாதிரி இப்போ காரில் எங்கே வேணால் ஒட்டிக்கலாம். ஐ மீன் எங்கெல்லாம் கோப்ரோ ப்ளேஸ் பண்ணுவோம் ஏற்கனவே ஒட்டி இருக்க போகிறோங்க. ஓகே, எத்தனை இருக்குது? 1, 2, 3, 4, 5. 5 அடேசிவ் பேட்ஸ் இருக்குது. இது வந்து மவுண்ட் கீழே வந்து ஒட்டுறதுக்கு நான் சொன்ன மாதிரி. ஓகே, நைஸ். அதுக்கப்புறம் மவுண்ட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் இருக்குது. ஓகே ஓகே ஓகே, இதுவும் வந்து தனியாக எப்பவுமே வச்சிடலாம், குழப்பிட வேணாம். ஏன்னா அங்கே ஏற்கனவே ஒரு மவுண்ட் கூட்டம் இருக்குது, மவுண்ட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம். ஓகே, ஃபைனலாக எல்லா திங்ஸும் பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். இந்த சைடு பண்ணலாம்.
இது என்னன்னே தெரியல. ஓகே சம்திங் என்னன்னு தெரியல. ஓகே ஒரு கவர் மாதிரியும் இருக்கு. ஓகே இதுக்குள்ளே எதுவுமே இல்லை. ஓகே அவ்வளோதான், எல்லாமே பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த கேரியிங் கேஸ் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி பார்த்தீங்கன்னா குவாலிட்டி அவ்வளோவா இல்லை. இங்கே பாருங்கள் மொக்க குவாலிட்டி தான். இது சீப்பான பொருள்னால, சீப்பாக வாங்கினதுனால மொக்க குவாலிட்டி தான். கோப்ரோ கம்பெனியோடது இல்லை, வேறு கம்பெனியோடது. ஸோ கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்குது, பட் ஓகே குவாலிட்டி கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்குது. கேஸோட குவாலிட்டி மொக்கையாக இருக்குது. அதுக்கப்புறம் ட்ரைபாட் வந்து மொக்கையாக இருக்குது. நான் மினி ட்ரைபாட் காமிச்சேன் பார்த்தீங்களா, அது வந்து மொக்கையாக இருக்குது. மற்றபடி எல்லா திங்ஸும் செம்மையாக இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது. ஓகே இப்போ வந்து இந்த கூட்டத்தில் நம்ம கோப்ரோ எங்கேச்சோம் தெரில, தேடுவோம். ஓகே கோப்ரோ. ஓகே இந்த கேரிங் கேஸில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 50 ஆக்சசரிஸ் இருக்குதுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஆனால் இப்போ உங்களுக்கு எல்லாமே எடுத்து காமிச்சேன், உங்களுக்கு 50 ஆக்சசரிஸ் இருந்த மாதிரி இருந்துச்சா? ஆ சொல்லுங்கள், உங்களுக்கு அப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இதில் 50 ஆக்சசரிஸ்லாம் ஒன்றுமே இல்லை. ஆக்சுவலி அவங்க இந்த மாதிரி மவுண்ட் கணக்கை வச்சு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். 50 ஆக்சசரிஸ்னு மவுண்ட் எல்லாம் சேர்த்தா தான் 450 ஆக்சசரிஸ்னு இருக்கும். ஆனால் இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச ஆக்சசரிஸில் வரும். பட் இருந்தாலும் நான் என்ன நினச்சேன்னா 50 வகையான பொருட்கள் அந்த மாதிரி நினச்சேன். ஆக்சுவலி நம்ம என்னென்ன பார்த்தோன்னா ஒரு செஸ்ட் ஸ்ட்ராப் பார்த்தோம். ஓகே ஒன் ஃபஸ்ட்டு வந்து செஸ்ட் ஸ்ட்ராப் பார்த்தோம், அதுக்கப்புறம் ஹெட் ஸ்ட்ராப் பார்த்தோம், அதுக்கப்புறம் ரிஸ்ட் ஸ்ட்ராப் பார்த்தோம், அதுக்கப்புறம் ஃப்ளோட்டிங் ஹேண்டில் கிரிப் பார்த்தோம், அதுக்கப்புறம் சக்ஷன் கப் பார்த்தோம் இதுலேயே 5, அதுக்கப்புறம் ஒரு கிளாம்ப் பார்த்தோம் 6, செல்ஃபி ஸ்டிக் 7, 8 வந்து மினி ட்ரைபாட் பார்த்தோம், அதுக்கப்புறம் 9வது வந்து ரிஸ்ட் ஸ்ட்ராப் பார்த்தோம், 10வது வந்து அதான் பைசைக்கிள் ஹேண்டில் பார் பார்த்தோம், அதுக்கப்புறம் ஸ்க்ரூஸ் அதெல்லாம் சேர்த்தா, அதுக்கப்புறம் ஹெல்மெட் ஸ்ட்ராப் பார்த்தோம் 11, அதுக்கப்புறம் மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அடெசிவ் டேப்ஸ் பார்த்தோம். மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 தான் இருக்குது. மற்றது எல்லாமே அதுக்கான ஆக்சசரிஸ், அதுக்கப்புறம் செல்ஃபி ஸ்டிக் அதான் 10 to 15 அந்த மாதிரி அதுக்குள்ளே தான் இருக்குது. மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மவுண்ட் ஜாஸ்தியாக இருக்குது, அதுக்கு ஏற்ற மாதிரி திங்ஸ். அதனால தான் அது 50 ஆக்சசரிஸ் நினைக்கிறேன். கவுண்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும், 50 நான் செக் பண்ணேன். எல்லாமே இண்டிவிஜுவலாக 50 இருக்குது, எல்லாமே கவுண்ட் பண்ணிங்கன்னா. ஆனால் முக்கியமான பொருள் பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 தான் இருக்குது. ஓகே நான் என்ன நினச்சிட்டேன்னா மொத்தம் 50 பொருளும் வேறு வேறு அதுக்குள்ளேயே எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி ஸ்ட்ராப்ஸ் இந்த மாதிரி மவுண்டெல்லாம் வரும்னு அந்த மாதிரி எதிர்பார்த்தேன். அதனால் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. அதனால இது சீப்பாக இருக்குது போல், அதுவும் ஒன்று. அவ்வளோதான், வேறு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஓகே இப்போ வந்து இந்த கேஸை கழட்டுவோம். கேஸை கழட்டி நம்ம வந்து மெமரி கார்டு எல்லாம் போட்டு பார்ப்போம். ஓகே ஓகே நான் உங்களுக்கு சொல்லி தந்த ஞாபகம் இருக்கா, அந்த மாதிரி பேட்டரி சைடில் தான் மெமரி கார்டும் போடணும். ஓகே ஃபஸ்ட்டு இங்கே கோப்ரோ எழுதியிருக்குன்னா இங்கே வந்து புஷ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் இட்டு கீழே எழுங்க வந்துடும். ஓகே நம்ம ஃபஸ்ட்டு பேட்ரி போடுவோம். இதான் பேட்ரி, கோப்ரோ 8 மட்டும் ப்ளூ கலரில் இருக்கும், மற்றெல்லாம் கோப்ரோ 5, 6, 7லாம் இங்கே வந்து பிளாக்கில் இருக்கும். கோப்ரோ 8க்கான பேட்டரி கோப்ரோ 8 தான் போடணும்னு சொல்லியிருக்காங்க கம்பெனிக்காரங்க. இருந்தாலும் மற்ற பேட்டரியும் யூஸ் பண்ணலாம். மற்ற பேட்டரி கோப்ரோக்கு யூஸ் பண்ணிங்கன்னா, கோப்ரோ 8க்கு யூஸ் பண்ணிங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும்னு கம்பெனிக்காரங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் எந்தளவுக்கு உண்மைன்னு இல்லை தெரியல. ஓகே ஆனால் பேட்ரி போடுறதுக்கு முன்னாடி தான் ஸ்டோரேஜ் 128 GB போடணும்னு நினைக்கிறேன். ஆமாம் ஓகே ஸோ அதையும் அன்பேக் பண்ணிடுவோம். ஓகே 128 GB பேக் பண்ணிடலாம். ஓகே இது வந்து அடாப்டர் சிம்க்கான, ஐ மீன் சிம்ன்ற பாருங்க, சாண்டிஸ்கான அடாப்டர். ஓகே
எஸ்டி கார்டோட அடாப்டர். ஓகே, இதுவும் ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே, சிம் எடுத்தாச்சு, அன்பேக் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம கோப்ரோவில் போட வேண்டியதான். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே சில்வர் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் நம்ம போட போகிறோம். ஓகே, போடுவோம் போடுவோம். ஸோ போடுறது எப்படி பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஸ்ப்ரிங் மெக்கானிசம் மாதிரி, உங்களுக்கு இங்கே தெரியுதான்னு தெரில. ஓகே, இந்த சைடு வந்து உங்களுக்கு இப்போ கிளியராக தெரியும்னு நம்புகிறேன். ஓகே, இப்போ உங்களுக்கு தெரியுதா, இந்த சில்வர் கலரில் தான் நம்ம வந்து இப்போ இந்த எஸ்டி கார்டை போட போகிறோம். ஓகே, எஸ்டி கார்டை போடுறோம். ஓகே, போடுவோம். ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ரிங் மெக்கானிசம், உள்ள ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி இருக்குது. ஓகே, நம்ம இன்னும் போடல. ஆக்சுவலி உங்கள் நகத்தால் தான் வச்சு இப்படி மூவ் பண்ண முடியுது, நகம் இல்லாதவங்க பாவம் கஷ்டம். ஓகே, இப்போ மாட்டியாச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா போட்டாச்சு. அதே இது எடுக்கணுன்னா அந்த ஸ்ப்ரிங் மெக்கானிசம் தான் நல்லா ப்ரெஸ் பண்ணும், அவ்வளோதாங்க. இப்போ போட்டாச்சு, உள்ள ஒரு ஸ்ப்ரிங் மெக்கானிசம். ஸோ இப்போ எடுக்கணுன்னா மறுபடியும் அந்த எஸ்டி கார்டை நகத்தால் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்துடும். ஓகே, சமலை. ஓகே, போட்டாச்சு. ஆனால் இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, இப்படி லாங் ப்ரெஸ் பண்ணுறவருக்கு வந்துட்ட பிறகு இப்படி எடுக்க ரொம்ப கஷ்டம். அது நான் ட்ரை பண்ணேன், கொஞ்சம் கஷ்டப்பட்டேன், அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ், கொஞ்சம் ஈஸியாக கேட்கலாம், பரவாயில்ல. இப்போ நம்ம உள்ளே போடுவோம். ஓகே, போட்டாச்சு. இது போட்ட பிறகு நெக்ஸ்ட்டு நம்ம பேட்டரி தான். ஓகே, பேட்டரி எடுப்போம். ஓகே, பேட்டரி போடுவோம். ஓகே, பேட்டரி எடுக்கணுன்னா ஒன்றுமே இல்லை, இது தான், இதை பிடிச்சிருக்கணும், அவ்வளோதான். இப்போ பேட்டரி போடுவோம், க்ளோஸ் பண்ணுவோம். ஓகே, ஆன் ஆச்சு. ஓகே, செமையாக இருக்கு. ஓகே, நம்ம செட் மேன் வழி கொடுப்போம். டேட் டைம் எல்லாம் செட் பண்ணியாச்சு. ஓகே, பார்த்தீங்களா, நான் எல்லாம் கொஞ்சம் நேரம் சும்மா எல்லாம் நோண்டி பார்த்தேன், அதுக்கே சார்ஜ் இவ்வளோ இறங்கிடுச்சு, 97%லேருந்து 73%க்கு இறங்கிடுச்சு. டே டைம் செட் பண்ணேன், அதுக்கப்புறம் கொஞ்சம் செட்டிங்ஸில் செட் பண்ணேன், அதுக்கப்புறம் ஆப் மூலமாக கனெக்ட் பண்ணேன், அதுக்கப்புறம் சும்மா வீடியோ எப்படிலாம் வருதுன்னு பார்த்துட்டு இருந்தேன், அதுக்கே 73% ஆகிடுச்சு, செம்மையாக சார்ஜ் ட்ரெயின் ஆகுது. அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, கொஞ்சம் செட்டிங்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணியிருக்கேன். இது என்ன செட்டிங்ஸ் பார்க்கலாம், ஒன்று ஒன்றா உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் என்னென்ன செட்டிங்ஸ்னு. இது வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் கண்ட்ரோல், நான் இப்போ ஆஃப் பண்ணியிருக்கேன், அந்த மாதிரி தான். அதுக்கப்புறம் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா டைம் லேப்ஸ். ஓகே, அப்பில் இருக்குது. ஓகே, அது கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம்னு நினைக்கிறேன், பாருங்கள் உள்ளே என்னென்ன இருக்குது. டைம் லேப்ஸ் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். நைட் லேப்ஸ் கூட இருக்குது. வாவ், அமேசிங். நான் இதற்கு இதுக்கு முன்னாடி கோப்ரோ யூஸ் பண்ணதில்லை, அதனால் எனக்கு இப்போ எல்லாமே புதுசாக இருக்குது, நான் இன்னும் எல்லாமே டெஸ்ட் பண்ணோம். ஓகே, இப்போ சைடுக்கு போகலாம். சைட் தான் யூஸ் பண்ண நினைக்கலாமா, சைட். ஆமாம், இங்கே பார்த்தீங்கன்னா டைம்லேப்ஸ், டைம்லேப்ஸில் என்னென்ன இருந்து பார்த்தோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ, வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்னு, இதுதான் ஹைப்பர் ஸ்மூத் 2.0, அதுக்கப்புறம் இது வந்து ஸ்லோ மோஷன். ஓகே, பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்லோ மோஷன், நம்மளே செட் பண்ணலாம் போல், எப்படிலாம் வேணும்னு. நைஸ். ஓகே, அதுக்கப்புறம் இது வந்து ஜூம், ஜூம் இன் அவுட், ஜூம் இன் பண்ணிக்கலாம், அவுட் பண்ணிக்கலாம். ஓகே, நைஸ். ஓகே, அதுக்கப்புறம் அது வந்து வைட் லென்ஸ், லென்ஸ் நமக்கு என்னென்ன வேணும்னு, வைட் வேணுமா நேரோ வேணுமா அந்த மாதிரி. ஓகே, இப்போ வந்து பேக் போவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா நம்ம ஃபோட்டோ, ஃபோட்டோஸில் பார்த்தீங்கன்னா இதான் ஜூம், ஜூம் இன் பண்ணிக்கலாம், அவுட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது ஃபோட்டோ ஹெச்டிஆரில் எடுக்கலாம், ஸ்டாண்டர்ட். அதுக்கப்புறம் ரா இமேஜ் வேணும்னா ரா இமேஜ். நைஸ். ஓகே,
வைட் ஆங்கிள் அதே தான். அதுக்கப்புறம் அது வந்து டைமர். ஓகே நைஸ். இதுதான் கோப்ரோ பற்றி ஜென்ரலாக. எப்படி ஆஃப் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. இதுதான் இது வந்து 2 செகண்ட் இப்படி லாங் ப்ரெஸ் பண்ணால் ஆஃப் ஆகிடும். அவ்வளோதான். ஓகே கைஸ், இது வந்து இன்னும் நிறைய டெஸ்ட் பண்ணுறதுக்காக நான் வெளியில் போய் ஷூட்டிங் பண்ணுறேன். ஷூட்டிங் பண்ணிட்டு என்னோடய அனுபவத்தை எல்லாமே சொல்கிறேன். ஓகே நான் இப்போ வந்து ஓவராலாக சொல்கிறேன் எவ்வளோ செலவாச்சு எல்லாமே. ஓகே ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் டெம்பர் கிளாஸும் இதுவும் சேர்த்து வந்துச்சு. இது ஒரு பேக் சிலிகான், இது சிலிகான் கவரிங். இது பார்த்தீங்கன்னா மொத்தமாக $16 தான் ஆச்சு, 16. ரொம்ப சீப்பு, சீப்பாக தான் கிடச்சிது. அதுக்கப்புறம் எஸ்டி கார்டு 128 GBனால உங்களுக்கே தெரியும் எவ்வளோன்னு, $25 ஆச்சு. ஓகே இது வந்து இதோட சேர்ந்து வந்தது. ஓகே நெக்ஸ்ட் இந்த பாக்ஸ் எவ்வளோ இருக்கு கெஸ் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் என்னெல்லாம் கெஸ் பண்ணிங்கன்னு. இதில் வந்து மொத்தம் 50 ஆக்சசரிஸ் இருக்குது, உங்களுக்கே தெரியும் எவ்வளோ இருக்குன்னு கெஸ் பண்ணுங்கள். ஓகே நான் சொல்கிறேன் மொத்தமாக இது வந்து ஒரு $25 தான் ஆச்சு. $25 பார்த்தீங்கன்னா வர்த்து தான் எனக்கு தெரிஞ்சு. உள்ளே நிறைய யூஸ்ஃபுல்லான பொருட்கள் இருக்குது, அதான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, எல்லாமே இருக்குது. இதுதான் 50 ஆக்சசரிஸ். இதான் மெயின் ஆக்சசரிஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. மொத்தம் 11 முக்கியமான இது இருக்குது. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா மவுண்ட்டு எல்லாமே. அதுக்கப்புறம் இது இந்த மேனுவலே இங்கே பாருங்கள், 50 ஆக்சசரிஸ்ன்னு போட்டிருக்கோம் இருக்குன்னு. மற்றது எல்லாமே எப்படி மவுண்ட் பண்ணுறது, அதுக்கான தேவையானது அதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 50 இருக்கும். எப்படி ஸ்க்ரூ ஒவ்வொருத்துக்கும் என்ன மாதிரி ஸ்க்ரூ அந்த மாதிரி. ஓகே அவ்வளோதான். அதுக்கப்புறம் கோப்ரோக்கு நான் எவ்வளோ வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் $299 வாங்கினேன். இப்போ உள்ள ப்ரைஸ் அமேசானில் வந்து $299. கோப்ரோ 7 பார்த்தீங்கன்னா $240 ஏதோ இருந்துச்சு. ஸோ எக்ஸ்ட்ரா $50 கொடுத்து இது வாங்கலான்னு முடிவு பண்ணேன். ஸோ அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ நான் வெறும் $299 கொடுத்து வாங்கியிருந்தேன். ஓகே நம்ம இப்போ வந்து கோப்ரோ வந்து வெளியில் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். ஓகே அதனால் வாங்க வெளியில் போகலாம். வீடியோ ஸ்டெபிலைசேஷன் செக் பண்ணுறதுக்காக எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு குட்டி சந்துக்கு வந்திருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இங்கே தான் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன் இருக்குது, அதனால் ஹைப்பர்ஸ்மூத் 2.2 ஆன் பண்ணியிருக்கேன். வாங்க நம்ம போய் டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம்.
ஷூட்டிங் டைம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபுல்லாக 1080MP தான் எடுத்திருப்பேன். அதுக்கே பார்த்தீங்கன்னா வெறும் 2 hours தான் தாக்கு பிடிக்குது. ஆனால் இதே இது வந்து லைக் 4K அப்படி போனீங்கன்னா 1 hour 30 minutes மொத்தமாக ஷூட்டிங் பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் என்ன சொல்ல ரொம்ப ஹீட் ஆகுது. இத்தனைக்கும் நான் சிலிக்கான் கவர் போட்டிருக்கேன், அதுக்கே இவ்வளோ ஹீட் ஆகுது. அதான் எனக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ். ஆனால் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. நான் நினைக்கிறேன் நானும் 1+1 தான் வச்சுருக்கேன். அதே மாதிரி அதில் பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்கும், அதே மாதிரி சார்ஜ் வந்து டக்குன்னு போகும். அதே மாதிரி தான் கோப்ரோ. ஆனால் கோப்ரோவில் வந்து செம்மையாக சார்ஜ் வந்து ட்ரெயின் ஆகுது. இப்போது அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா இதோட அட்வான்டேஜஸ் வந்து அதிகமாகவே இருக்குது, நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை. இது வந்து பெஸ்ட் ஆக்ஷன் கேமரா. சாரி கேட்டுக்கிறேன். ஆக்சுவலி உங்ககிட்ட நாங்கள் உட்காந்துக்கிட்டு செம்ம ஃப்ளோவாக பேசிகிட்டு இருந்துருப்பேன். ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னா இப்போ கொரோனா டைம்னால மெட்ரோ வந்து 11 o'clock க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதனால் எனக்கு அங்கேயே பார்த்தீங்கன்னா 10:40 ஆகிடுச்சு. நான் அங்கேருந்து என் வீட்டுக்கு வரணும்னா கிட்டத்தட்ட 2 trains மாறி வரணும். ஸோ அங்கே பயங்கரமாக லேட் ஆகிடுச்சு. ஸோ டக்குன்னு ஓடி போய் ட்ரெயினை கேட்ச் பண்ணிட்டு டக்குன்னு இங்கே வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ சாரி, அங்கே ஒரு ஃப்ளோவில் பேசிகிட்டு இருந்திருப்பேன். ஸோ அது அப்படி போயிடுச்சு, லேட் ஆகிடுச்சு. இப்போவே பார்த்தீங்கன்னா மிட் நைட் ஆகிடுச்சு. எனக்கு வேறு பயங்கர வருது. அதனால இதை பேசி முடிச்சுட்டு நான் போய் தூங்க போறேன். ஓகே, அதே நம்ம என்னடா கொரோனான்னு சொல்லிட்டு ஜாலியாக அப்படி சுத்துறான்னு பார்க்காதீங்க, தப்பாக நினச்சிக்காதீங்க. ஆக்சுவலி எனக்கு லாக்டவுன் வந்து 2 months முன்னாடியே முடிஞ்சிருச்சு. இத்தனைக்கும் லாக்டவுன் முடிஞ்சு 1 month கழிச்சு தான் நானே இந்த மாதிரி வெளியில் வரேன். எதுக்காகனா லைக் கோப்ரோ எப்படி வேலை செய்யுது அதை பார்க்கறதுக்காக மட்டும் தான் இப்போ வெளியில் சும்மா சுற்றிருக்கேன், மற்றபடி எதுவுமே இல்லை. ஓகே, என்னை பார்த்துட்டு நீங்களும் வந்துடாதீங்க. எனக்கு தெரியும் இந்தியாவில் வந்து இன்னும் லாக்டவுன் இருக்குன்னு. இப்போதைக்கு லாக்டவுன் இருக்குது. இந்த வீடியோ ரிலீஸ் ஆகும்போது லாக்டவுன் இருக்கா இல்லையான்னு எனக்கு இல்லை. ஆனால் இப்போதைக்கு வந்து லாக்டவுன் இருக்குது. ஸோ எல்லோரும் பத்திரமாக சேஃபாக இருங்க, நல்லா உங்கள் உடம்பை பார்த்துக்கோங்க, எல்லா ப்ரிகாஷன்ஸையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, நான் மறுபடியும் வீடியோக்குள்ளே வந்துடுறேன். ஆக்சுவலி கோப்ரோ அங்கே வந்து கண்டினியூஸாக அட்வான்டேஜஸ் பற்றி பேசிகிட்டு இருந்திருப்பேன் நினைக்கிறேன். ஸோ இங்கே சொல்கிறேன், ஆக்சுவலி அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலைசேஷன் வந்து வேறு லெவலில் இருக்குது, சான்ஸே இல்லை. எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலி உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும், லைக் ஹைப்பர் ஸ்மூத் 2.0 ஆன் பண்ணிட்ட பிறகு ஆஃப் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கே தெரியும் செம்ம வித்தியாசம் இருக்குது. இதே ஆஃப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கேமராலாம் எப்படி இருக்கிறதுன்னு ஃப்ரேம் ஆடுறதுலாம் நல்லா தெரியும். ஆனால் இதே ஆன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஆட்டினா கூட அது தெரியவே தெரியாது. எப்படி சொல்ல, லைக் வால்வோ பஸ்ஸில் போகிற மாதிரி செம்மையாக இருக்கும், சான்ஸ் எல்லாம் அப்படி இருந்துச்சு. அதே மாதிரி எனக்கு ஒரு சின்னோண்டு ஒரு வருத்தம் என்னென்னா, லைக் ஃபோட்டோ வந்து லைக் ஈவினிங் ஆகிடுச்சு. அதனால் ஃபோட்டோ வந்து எடுத்து பார்த்தேன், எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. எல்லோரும் சொல்லுவாங்க ரா இமேஜஸ்லாம் செம்மையாக இருக்கும், அப்படி இருக்கும். நான் பார்த்துருக்கேன், இந்த இன்ஸ்டாகிராம் பேஜஸ்லாம் பார்த்துருக்கேன். ஆனால் எனக்கு அப்படிலாம் ஏதோ வரலை, ஃபோட்டோ எடுக்க முடியலையான்னு தெரில. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அதெல்லாம் எடிட்டிங்னு. ஸோ நமக்கு எடிட்டிங்லலாம் அவ்வளோ அறிவும் இல்லை. ஸோ பார்க்கணும், இனி தான் அதை பற்றி அந்த சைடை பற்றி நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணும். ஸோ இதான் எனக்கு ஒரு சின்னோண்டு வருத்தம், மற்றபடி எதுவுமே இல்லை. அதே மாதிரி நான் டிஸ்அட்வான்டேஜஸ்லேயே சொல்லியிருப்பேன், பேட்டரி செம்மையாக ட்ரெயின் ஆகுது, பிகாஸ் பெர்ஃபார்மன்ஸ் வந்து செம்மையாக இருக்குது. ஸோ இப்போ சில பேருக்கு வந்து ஒரு கேள்விகள் இருக்கும், நான் ஏன் கோப்ரோ வாங்கணும், கோப்ரோ 8 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. கோப்ரோ 7 & 8 முக்கியமான வித்தியாசங்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டைம் வார்ப்னு பார்த்தீங்கன்னா டைம் வார்ப்புக்கும் லேப்ஸ்க்கும் வித்தியாசம் இருக்குது. டைம் லேப்ஸ்க்கும் டைம் வார்ப்புக்கும் டைம் வார்ப்பில் வந்து ஸ்டெபிலைசேஷன் வந்து சேர்த்து தரும், ஆனால் டைம் லேப்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலைசேஷன் தராது. அதான் இது இந்த ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வித்தியாசம். அதுவும் டைம் வார்ப் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க 2.0. ஸோ அதுக்கும் கோப்ரோ 7 கோப்ரோ 8 இது ஒரு வித்தியாசம். அதுக்கப்புறம் இதில் வந்து லைவ் பர்ஸ்ட் இருக்குது ஐஃபோனில் மாதிரியே தான். அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதான் இமேஜ் குவாலிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க HDR. இங்கே நான் வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லைன்றேன், அப்போ அங்கே எப்படின்னு தெரில. ஆனால் நான் இன்ஸ்டாகிராம்லாம் பார்ப்பேன், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து போடுவாங்க, செம்மையாக இருக்கும். அதுக்கு வந்து தெரிஞ்சது அதெல்லாம் அதுக்கப்புறம் எடிட் பண்ணும், இல்லைன்னா ஃபோட்டோ ஆங்கிளான்னு தெரில, எடுக்கிற விதமானு தெரில. நம்ம ஒன்றும் ஃபோட்டோகிராஃபரும் இல்லை. ஸோ எனக்கு இது ஒரு இது, என்னை பொறுத்தவரை இது எனக்கு ஒரு குறைபாடு தான். ஆனால் வீடியோ வீலாகிங்லாம் எடுக்க செம்மையாக இருக்குது, சான்ஸே இல்லை. அது நான் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை, செம்மையாக இருக்குது. நீங்கள் என் வீடியோஸ் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம், நான் ஆக்சுவலி நிறைய வீடியோஸ் எடுத்திருக்கேன், எவ்வளோ நேரம் எடுக்க போதுன்னு தெரியல. ஸோ இவ்வளோதான் அங்கே கோப்ரோ பற்றி மொத்தமாக சொல்லணும்னா இவ்வளோதான் அங்கே. ஓகே கைஸ், குட் நைட். எனக்கு சமயத்துக்கு வருது, நான் போய் தூங்குறேன். அங்கே போய்
ஓகே, மறக்காம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே கைஸ், ஆக்சுவலி நான் போறதுக்கு முன்னாடி என் மைண்ட்ல ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கு. உங்ககிட்ட சொல்லணுமா வேணாமான்னு எனக்கு தெரில, இருந்தாலும் நான் சொல்றேன். ஆக்சுவலி என்னன்னா, இப்போ இந்த லாக்டவுன் சமயத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து லைக் சோகமாக இருக்கீங்க, லைக் டிப்ரெஷனில் இருக்கீங்க, ஃப்யூச்சரை பற்றி நினச்சி கவலைப்படுறீங்க. எனக்கு தெரியும் நமக்குள்ளே என்னதான் நீங்கள் அங்கே இருந்தாலும் இங்கே இருந்தாலும் எல்லாம் ஒன்று தான், எல்லாருக்கும் பிரச்சனை வரதான் செய்யும். அதுக்குன்னு இதுதான் சாக்குன்னு சொல்லி லைக் ரொம்ப டிப்ரெஸ் ஆகாதீங்க. ஆக்சுவலி இதுவும் கடந்து போகும் தான் என்னை பொறுத்தவரை. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம எல்கேஜியில் இருந்திருப்போம், அப்போ ஏபிசிடி படிக்க நமக்கு கஷ்டமாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போயிருப்போம், என்னடா ஏபிசிடி அசால்ட்டாக இருக்கேன்னு சொல்லி. அதுக்கப்புறம் மேக்ஸ் வந்து நம்ம கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி மேக்ஸில் என்ன கஷ்டமாக இருக்கும்னா அடிஷன் சப்ராக்ஷன். அதே தான் நம்ம சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் செவன்த் ஸ்டாண்டர்ட்லாம் போயிட்டோம்னா அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். மல்டிபிளிகேஷன், டிவிஷன், அடிஷன் எல்லாமே ஈஸியாக இருக்கும். ஆனால் அப்போ பார்த்தீங்கன்னா ட்ரிக்னோமெட்ரி, அதுக்கப்புறம் அல்ஜிப்ராலாம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் லெவன்த் டுவெல்த் போயிட்டீங்கன்னா அதெல்லாம் ஈஸியாக இருக்கும். ஆனால் டுவெல்த்துலலாம் பார்த்தீங்கன்னா ஐசிடிசி எல்லாமே கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் பழகிடும், காலேஜ் போயிட்டு பிறகு அது பழகிடும். அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும். இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் வந்து இப்போ வந்து நம்ம கஷ்டமாக இருக்கும். ஆனால் போக 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 பார்த்தீங்கன்னா எல்லாமே பழகிடும், நீங்களும் அப்கிரேட் ஆகிடுவீங்க. என்னை பொறுத்தவரை என்ன சொல்ல, இப்போ மொபைல் ஃபோன் வருதுன்னா நமக்கு அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும், சாஃப்ட்வேர் அப்டேட். அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் இப்போ பிரச்சனை வருதுன்னா நம்ம தளர்ந்துடக்கூடாது, அது நமக்கு ஒரு வகையான அப்டேட் தான். நம்மளே அப்கிரேட் பண்ணிக்கிறோம். ஓகே, அதே மாதிரி தான். ஸோ அதை பற்றி யோசிக்கவே யோசிக்காதீங்க. என்னை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா எப்பவும் ப்ரெசென்ட்லேயே வாழுங்க, ஃபியூச்சரை பற்றி நினச்சி கவலைப்படாதீங்க. அதுக்குன்னு நான் சொல்கிறது எப்படின்னா, லைக் 70% வந்து ப்ரெசென்ட்ல ஜாலியாக இருக்கணும், வாழணும். மிச்ச 30% ஃபியூச்சர் பற்றி அப்பப்போ நினைக்கணும். அதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, எப்படி சொல்லணும்னு எனக்கு கன்வே பண்ண தெரில. ஆக்சுவலி நான் என்ன பண்ணிருக்கேன்னா அது மட்டும் சொல்கிறேன். நான் ப்ரெசென்ட்லேருந்து 70% ஜாலியாக இருப்பேங்க. ஆக்சுவலி நமக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்கும், அது வந்து இங்கே இருக்கும். ஆனால் நம்ம ப்ரெசென்ட்ல என்ன பண்ணணும்னா, நமக்குன்னு ஒரு சின்ன சின்ன கோல்ஸ் வச்சுக்கணும். அதனால ப்ரெசென்ட்லேயே நம்ம அதை முடிக்கணும். நம்ம எவ்வளோ சந்தோஷமா இருக்கணும், நமக்கு சின்ன சின்ன கோல்ஸ் வச்சு நம்ம ஜாலியாக முடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். அதனால ஃபியூச்சர் வந்து நல்லா இருக்கும். ஃபியூச்சர் எனக்குமே அன்பிரடிக்டபிள் தாங்க. ஸோ இப்போ இருக்கிற வாழ்க்கையை சந்தோஷமாக இருங்க, அதான் நான் கேட்டுக்கிறேன். அவ்வளோதான், மற்றபடி எதுவுமே இல்லை. நான் ஏதாச்சும் சொன்னது ஆக்சுவலி எனக்கு ஒழுங்காக கன்வே பண்ண தெரில. ஸோ இவ்வளோதாங்க. ஓகே ஓகே கைஸ், பாய், குட் நைட். நான் போயிட்டு வந்துடுறேன்.